வணக்கம், நான் உங்கள் டாக்டர் மகாலிங்கம் பெரியசாமி பேசுகிறேன். ஹெச்ஐவிக்கான அடுத்த பரிசோதனை வந்து வெஸ்டர்ன் பிளாட் டெக்னிக். இந்த வெஸ்டர்ன் பிளாட் டெக்னிக் நம்ம யூஸ்வலி ஒரு கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி டெஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். நமக்கு இருக்குங்கிற சந்தேகத்தை இன்னும் வந்து கரெக்டாக ஊர்ஜிதப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட்டை எடுத்துக்கலாம். இந்த வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட்டுக்கும் அதனுடைய டெஸ்டிங் பீரியட் வந்து 6 to 12 weeks மேலே எடுக்கும்போது தான் நமக்கு கரெக்டான டைம் வந்து டெஸ்ட் ரிசல்ட்டை பார்க்க முடியும். அதுக்கு ஏர்லியராக பார்க்கும்போது கரெக்டாக சொல்ல முடியாது. இந்த வெஸ்டர்ன் பிளாட்டில் வந்து உங்களுக்கு ஒரு பேண்ட் டைப்பில் ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி ஒட்டி வரும். அதில் வந்து நிறைய ஆன்டிபாடிஸ் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு பேண்ட் ஃபார்மில் வரும். ஹெச்ஐவிக்கான அடுத்த பரிசோதனை ஏர்லி டிடெக்ஷன் டெஸ்ட். அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மாலிகுலர் டெஸ்ட்னு சொல்லுவோம், ஆர் பிசிஆர் டெஸ்ட் இருக்குது. இந்த பிசிஆர் டெஸ்ட்டில் ரெண்டு விதமான பிசிஆர் இருக்குது. ஒன்று வந்து டிஎன்ஏ பிசிஆர், ஆர்என்ஏ பிசிஆர்னு இருக்குது. அந்த டிஎன்ஏ பிசிஆர், ஆர்என்ஏ பிசிஆர் வந்து குவாலிட்டேட்டிவாக பண்ணுறது. சிமிலர்லி ஆர்என்ஏ குவான்டிடேட்டிவ் பிசிஆர் டெஸ்ட்டும் இருக்குது. இது யார் யாருக்கு எப்பப்போ பண்ணுறதுங்கிறத பற்றி இப்போ நான் சொல்கிறேன். ஸோ டிஎன்ஏ பிசிஆர் யூஸ்வலாக வந்து நியூபார்ன் கிட்ஸ், ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட தாய்மார்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு நம்ம பண்ண போகிற டெஸ்ட் வந்து டிஎன்ஏ பிசிஆர் டெக்னிக்கில் பண்ணலாம். அதே டிஎன்ஏ பிசிஆர் அடல்ட்ஸுக்கும் பண்ணலாம். பட் ரொம்ப காமனாக ஹெச்ஐவி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஏர்லி டிடெக்ஷன் டெஸ்ட், அதாவது சீக்கிரமே தெரிஞ்சுக்கக்கூடிய பரிசோதனை சொன்னோம்னா அது வந்து ஆர்என்ஏ குவாலிட்டேட்டிவ் பிசிஆர் டெஸ்ட் தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் நாட் டிடெக்டட் ஆர் டார்கெட் டிடெக்டட் இப்படிங்கிற ரெண்டு வேல்யூவில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ தான் வரும். ஸோ டார்கெட் நாட் டிடெக்டட் அப்படின்னா அந்த ஹெச்ஐவி கிருமியோ இல்லாட்டி கிருமியோட துகள்களோ எதுவுமே இந்த பரிசோதனையில் இல்லை அப்படிங்கிறது தான் புலப்படுகிறது. ரெண்டாவது வந்து என்னென்னா டார்கெட் டிடெக்டட் அப்படின்னு வந்ததுன்னா ஹெச்ஐவி கிருமியோ இல்லாட்டி அதனுடைய பார்ட்டிகல்ஸோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுது. பட் இந்த குவாலிட்டேட்டிவ் டெஸ்ட் வந்து கட்டாயம் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லிடணும். எவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 டேஸ் டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணால் தான் பார்க்க முடியும்.